ஓம் தத் புருஷாஜபத்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி திரேஷ்டோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாவது குடும்பத்தில் வந்து ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு கஷ்டம் யாராக இருந்தாலும் இருந்துக்கிட்டு இருக்கும் எனக்கு நிறைய செல்வம் இருக்குது நிறைய பணம் இருக்குது நிறைய சொத்து இருக்குது எனக்கு எல்லா விதமான வாழ்க்கை வசதி சம்மந்தப்பட்ட அதிகாரம் இருக்குது எனக்கு அரசியல் பலம் இருக்குது அப்படிங்கிற பல்வேறு விதமான பலம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருந்தால் கூட அதில் ஏதாவது ஒரு வகையில் கஷ்டம் அப்படிங்கிறது அல்லது காரிய தடை அப்படிங்கிறது நிச்சயமாகவே இருந்துகிட்டு அந்த மாதிரி ஒரு கஷ்டமாக இருந்தால் பரவாயில்ல சில குடும்பங்களில் ஒரு கஷ்டம் இருக்கும் பல குடும்பங்களில் நிறைய கஷ்டம் இருக்கும் இன்னும் நிறைய குடும்பங்களில் சூழலில் கஷ்டமே வாழ்க்கையாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி தொடர்ந்து கஷ்டம் இருந்துன்னு வைங்களே சொல்ல முடியாத கஷ்டம் சொல்ல முடியாத சோதனை வெல்ல முடியாத வேதனை அப்படிங்கிற மாதிரி நிறைய கஷ்டங்கள் ஒரு சில கஷ்டங்களை வந்து மனசுக்குள்ளேயே வச்சுக்க வேண்டிய சூழல் இருந்துகிட்டு இருக்கோம் மனசுக்குள்ளே வச்சுக்க முடியாத ஒரு சில கஷ்டங்களும் இருந்துகிட்டு இருக்கோம் தெய்வத்துக்கிட்ட முறையிடக்கூடிய தயங்கக்கூடிய தெய்வத்துக்கிட்ட இந்த கஷ்டத்தை சொல்லி அழலாமா வேண்டாமா நினைக்கிற அளவுக்கு கூட கஷ்டங்கள் இருந்துகிட்டு அந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் இருந்தது அப்படின்னா அந்த கஷ்டங்கள்லாம் தீர்ந்து உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கணும் இல்லையா இந்த கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து கரை ஏறணும் கரை சேரணும் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து கை மேல் பலன் கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு பல்வேறு விதமான வழிபாடுகளை நமக்கு ஆன்மீக ரீதியாக சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்கு இருந்தாலும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கஷ்டங்கள் தீர்ந்து கை மேல் பலன் கிடைக்கிறதுக்கு எந்த மாதிரியான வழிபாடு அப்படிங்கிறதுல பல்வேறு வழிபாடுகள் நான் சொன்ன மாதிரி இருந்துகிட்டு இருந்தால் கூட இந்த கலச வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக சிறப்புள்ளதாக இருந்துக்கிட்டு இருக்குது சிறப்பு அப்படிங்கிறத விட இந்த கலச வழிபாடு அப்படிங்கிறது எல்லோருமே எளிதாக செய்யக்கூடிய யதார்த்தமான ஒரு ஒரு பரிகாரமாக இருந்துகிட்டு இருக்குது ஒரு வேண்டுதலாக இருந்துகிட்டு இருக்குது கலசம் அப்படிங்கிறது இப்போ சாதாரணமாக நம்ம நிறைய முறை சொல்லியிருப்போம் கலசம் அப்படிங்கிறது இந்த கும்ப கலசம் கோயில் கோபுரங்களில் கூட வந்து பார்த்திங்கன்னா கலசம் இருந்துகிட்டு இருக்கும் சில கோயிலில் கோபுரத்தில் மூன்று கலசம் இருக்கும் சில கோயில் கோபுரங்களில் வந்து ஐந்து கலசங்கள் இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி இந்த கலசம் அப்படிங்கிறோட வந்து பார்த்திங்க அப்படின்னா சாதாரணமாக ஒரு பித்தளை சொம்பில் நிற சொம்பு தண்ணி எடுத்து அந்த தண்ணிக்கு மேலே ஒரு தேங்காயை வச்சு அந்த தேங்காயை சுற்றி ஐந்து அல்லது ஏழு அல்லது ஒன்பது மா இலைகள் வச்சு அந்த தேங்காய் என்று சொல்லக்கூடிய அந்த தேங்காய்க்கும் கலசத்துக்கு வந்து சந்தன குங்குமத்தில் வந்து பொட்டு வச்சு வைக்கும் பொழுது அது கலசம் அப்படிங்கிற அமைப்புக்கு வந்துடுது நல்லா தெரிஞ்சுக்குங்க தனிப்பட்ட முறையில் ஒரு செம்பு இருந்ததா பித்தளை செம்பு இருந்தது அப்படின்னா அதை நம்ம செம்புன்னு சொல்லுவோம் தனிப்பட்ட முறையில் ஒரு தேங்காய் இருந்தது அப்படின்னா அதை தேங்காய்னு சொல்லுவோம் தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு தண்ணீர் எடுத்தோம் அப்படின்னா ஜலம் அந்த ஜலத்தை வந்து தண்ணீர் தான் சொல்லுவோம் ஆனால் மூன்றும் ஒன்று சேர்ந்து அதில் மாயிலை வைத்து அதற்கு ஒரு பொட்டு வைக்கும் பொழுது சந்தன குங்குமம் வைக்கும் பொழுது அது கலசம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அமைப்புக்கு வந்துடுது it. பொதுவாகவே இந்த பிரபஞ்சத்தில் எந்த மூலையில் எந்த இடத்துல எந்த நேரத்தில் கலசம் அப்படிங்கிற வடிவம் ஏற்பட்டாலும் அந்த கலசத்தை வானுலகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்து முக்கோடி தேவர்களும் பார்வையிட்டே ஆக வேண்டிய ஒரு விதி ஒரு தலையாய விதி அந்த முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கு இருந்துகிட்டு இருக்குதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வர உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர கடமைப்பட்டிருக்கிறேன் அதனால் கலசம் அப்படிங்கிறது இந்த நேரம் அப்படிங்கிறத விட எந்த நேரமாக இருந்தாலும் எந்த ஒரு காலமாக இருந்தாலும் எந்த ஒரு நாளாக இருந்தாலும் எந்த ஒரு திதியாக இருந்தாலும் இந்த பிரம்மஜிதல எந்த ஒரு மூளையாக இருந்தாலும் எந்த ஒரு இடமாக இருந்தாலும் அந்த இடத்துல இந்த நீரும் பித்தளை சொம்பும் ஒரு தேங்காயும் மா இளையும் சந்தன குங்குமம் சேர்ந்திருக்கும் பொழுது அது கலசம் என்ற ஒரு அற்புதமான வடிவ வடிவுக்கு ஆட்படும் பொழுது அந்த கலச வடிவத்தை முப்பத்து கோடி தேவர்கள் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது அந்த கலசம் வைத்த அடுத்த நாள் காலையில் அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் சிவபெருமானுடைய மூன்றாம் இரண்டாவது கண் என்று சொல்லக்கூடிய நெற்றிக் கண் பார்வையும் அந்த கலசத்துக்கு கிடைக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தமாக வந்துட்டு இருக்குது சாதாரணமாக தன்னுடைய வீட்டில் ஒரு பித்தளை சொம்பில் தண்ணியை ஊற்றி அதில் ஒரு தேங்காய் வச்சு மாயில் வைக்கிறப்போ அந்த நீருக்கு வந்து புனித நீர் அப்படிங்கிறது எந்த மாதிரி புனிதம் அப்படின்னா மாட்டுடைய கோமியத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பசுவுடைய கோமியத்துக்கு கிடைக்கக்கூடிய புனிதம் இந்த கலச கலசத்தில் இருக்கக்கூடிய நீருக்கு கிடைச்சிருது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது சாதாரணமாக கலசத்தில் இருக்கக்கூடிய அந்த நீரை எடுத்து வளம்புரி சங்கில் விட்டு அந்த வளம்புரி சங்கு

கலசத்தை வந்து ஏற்படுத்துகிறோம் இல்லையா அப்படி கலசத்தை ஏற்படுத்தும் பொழுது சாதாரண பித்தளை சொம்பு திரும்ப திரும்ப சொல்கிற நினைக்க வேண்டாங்க சாதாரண திரும்பவும் சொல்கிறேன் சாதாரண பித்தளை சொம்பு தான் ஒரு தேங்காய் தான் கொஞ்சம் தண்ணி தான் மா இலை தான் சந்தன குங்குமம் போட்டு தான் அந்த செம்பில் வந்து ஒரு நூல் சுற்றும் பொழுது இப்போ நிறைய யாகம் வளர்த்துற இடத்துல ஹோமம் வளர்த்துற இடத்துல ஒரு சில தெய்வ சன்னிதானங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வெறும் செம்புக்கு வந்து சாதாரணமாக வந்து ஒரு நூல் சுற்றியிருப்பாங்க அந்த நூல் சுற்றுற அழகே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமாக இருந்துக்கிட்டு இருக்கும் அதாவது இந்த உலகத்தில் பிறக்கிற மனிதன் ஆடை இல்லாமல் பிறந்தால் கூட ஏதாவது ஒரு வகையில் பிறந்த மேனியாக இல்லாமல் அதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஆடையை கந்தையாக இருந்தாலும் கசக்கி கட்டி ஒரு ஆடையை அணியணும் அப்படிங்கிறது பிரபஞ்ச விதி அந்த பிரபஞ்ச விதிக்கு உட்பட்டு அந்த செம்பு வெறும் செம்பாக இருக்கும் பொழுது சாதாரணமாக வந்துகிட்டு இருக்கலாம் அதுக்கு துணி சுத்த வேண்டியதில்லை நூல் சுத்த வேண்டியதில்லை அதுவே வந்து கலசம் அப்படிங்கிற அமைப்புக்கு ஒரு சிறப்புக்கு வரும் பொழுது அதுக்கு பொறுப்பாக ஆடை அப்படிங்கிற பேரில் நீங்கள் பட்டு துணி கட்டுறதை விட இந்த நூல் சுத்துவது மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்ருக்கும் அதுக்கு மேலே வசதி இருந்தால் இந்த பட்டு துணியை வந்து சுற்றி அதாவது சின்ன ஒரு அளவில் வந்து ரிப்பன் மாதிரி கட்டிவிடலாம் அப்படி வைக்கக்கூடிய அந்த கலசம் உங்களுடைய குடும்பத்தில் வந்து தீராத கஷ்டம் இருக்குது அல்லது சொல்ல முடியாத சோதனை இருக்குது அப்படிங்கிறது அது வெளியில் சொல்ல முடியாத வேதனை இருக்குது அல்லது வந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நினச்சி பார்க்க முடியாது இந்த கஷ்டம் வந்தால் தாங்கிக்கலாம் இந்த கஷ்டமாக இருந்தால் தாங்கிக்கலாம் இந்த மாதிரி கஷ்டம் வந்துருச்சு நம்ம வாழ்க்கையில் எழுந்திருக்க முடியாது ஓரளவு கஷ்டமாக இருந்தால் எழுந்து வரலாம் தாங்கிக்கலாம் இந்த வருஷம் இல்லைனா கூட அடுத்த வருஷம் எழுந்து வர முடியும் ஆனால் இவ்வளவு பெரிய கஷ்டம் வந்துருச்சு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த கஷ்டத்தில் எழுந்திருக்க முடியாது நம்ம குடும்பம் மேலோங்கி வராதே அப்படின்னு பல்வேறு கவலை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும் சரி அல்லது கஷ்டம் அப்படிங்கிறத எதிரிகள் மூலமாக உங்களுக்கு ஏற்படுத்தி இருந்தாலும் சரி அந்த மாதிரி கஷ்டம் வரக்கூடிய நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பொதுவாகவே வெள்ளிக்கிழமை காலையில் அல்லது செவ்வாய்க்கிழமை காலையில் அல்லது வெள்ளி செவ்வாய் இரு நாட்களையுமே மாலை நேரத்தில் இந்த மாதிரியான கலசத்தை ஏற்படுத்தி உங்களுடைய வீட்டில் வந்து கலசம் வச்சு வழிபாடு வச்சுக்கிறது மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் இந்த கலச

உங்கள் குடும்பத்தில் எத்தனை உறுப்பினர் இருந்துகிட்டு அத்தனை பேருக்கும் தலைக்கு ஒரு ரூபாய் காயின்ட் வீதம் அந்த கலசத்தில் போட்டு அந்த கலசத்தை வச்சு ஏழு நாள் ஒன்பது நாள் இருபத்தோரு நாள் அல்லது இருபத்தேழு நாள் நீங்கள் வழிபாடு வச்சுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கலசத்துக்குள்ளே தண்ணீர் வைக்கிறேன்னு சொன்னோம் இல்லையா அந்த நீர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய அமைப்பு இருந்துகிட்ருக்கோம் அந்த நீர் குறைய குறைய உங்களுடைய குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் குறையக்கூடிய பாக்கியத்தை மெல்ல மெல்ல குறையக்கூடிய அற்புதத்தை நீங்களே உணர முடியும் அதற்கப்புறம் அந்த ஒன்பது நாள் அல்லது அல்லது பதினோரு நாள் அல்லது இருபத்தோரு நாள் அல்லது இருபத்தி ஏழு நாள் கழித்து அந்த கலசத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் நீரை வந்து ஏதாவது மரம் அல்ல செடிக்கு ஊற்றிட்டு அந்த கலசத்தில் இருக்கக்கூடிய தேங்காயை எடுத்து தெருவில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு முன்பு செதரகா போட்டுடணும் அதுக்கப்புறம் அந்த கலசத்தை வந்து நீங்கள் பத்திரமா வீட்டில் வச்சுக்கலாம் அந்த கலசத்தில் இருக்கக்கூடிய திரும்பவும் சொல்கிறேன் கலசத்தில் இருக்கக்கூடிய அந்த புண்ணிய தீர்த்தத்தை வந்து ஏதாவது மரம் செடிக்கு ஊற்றணும் நிறைய பேர் கால் படாத இடத்துல ஊற்றுணுங்கிற பேரில் சிங்கிள் ஊற்றுவாங்க அப்படி ஊற்றக்கூடாது ஏதாவது ஒரு மரம் செடிக்கு தான் ஊற்றணும் அதாவது விருட்சத்துக்கு தான் ஊற்றணுங்கிறது ஒரு விதியாக இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி தேங்காயை எடுத்து பிள்ளையாருக்கு முன்னாடி செதரகா போடணும் இரண்டு மூன்றாவது அந்த கலசத்தை வந்து நீங்கள் பத்திரப்படுத்தி கஷ்டம் வரும்பொழுதெல்லாம் அந்த கலசத்தை பார்த்து நீங்கள் நமஸ்காரம் வச்சுக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டம் துஷ்டமாகக்கூடிய அமைப்பை யாராக இருந்தாலும் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது இந்த கலச சாத்திரத்தை சொல்லப்பட்டுள்ள மிகப்பெரிய ஒரு விதியாக இருந்துகிட்டு இருக்குது இந்த கலச வழிபாடு அப்படிங்கிறது யாராக இருந்தாலும் உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷாவை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அது துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் के राम